So good evening to all. Now we see part 45. Third type, question type. Question type is other than WH. Now WH type is another class. Now other than WH type. Other than WH type, now we the B verb is am, is, was, or were. Then auxiliary verb will, shall, would, can, could, may, the mari varadu. Then have, has, had. If you have a question in the beginning, we are using the condition if. Connective word is if of the verb. So the be verb, then actually verb, if you have a question in the starting day. After starting the verb, have you prepared well? Have you prepared well? This is the question part. இந்த மாதிரி question form, question mark இங்க verb-ல not main verb, have இந்த மாதிரி இதுல இருக்கிறது எல்லாமே வச்சு ஸ்டார்ட் பண்ணா we are using the condition if. So இதுல full sentences எல்லாம் கொடுக்காம just இந்த starting மட்டும் கொடுத்துருக்கேன். So இந்த starting வச்சுட்டு நம்ம எப்படி எழுதணும் அப்படிங்கறத பார்ப்போம். Here it is where. So where இருக்கிறத இதோட கண்டிஷன் என்ன வரும்? இஃப். இந்த முன்னாடி இருக்கிற சென்டென்ஸ் எல்லாம் கொடுக்கல. ஜஸ்ட் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கறதுக்காக அந்த ஃப்ரண்ட்ல இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு இது கொடுத்தா என்ன வச்சு ஸ்டார்ட் பண்ணும் அப்படிங்கறத மட்டும் எழுதிருக்கு. சோ இந்த இடத்துல வேர் அப்படின்னு வர்றதுனால இந்த முன்னாடி கண்டிஷன் இஃப்னு வந்துட்டு இந்த வேர் அப்படிங்கறது இங்க கொண்டு வரணும். இது ஆப்ஜெக்ட். இது மெயின் வெப்ல வரக்கூடியது. அண்ட் திஸ் ஒன் ஆக்சுவலி போர்ட். So, இந்த மாதிரி இது ஆக்சுவலரி வேர்ப். இது பி வேர்ப் ஆக்சுவலி இஸ் வேர்ப் ஆர் வேர் ஆம். இது எல்லாமே நம்ம என்ன வேர்ப்னு சொல்லுவோம்? பி வேர்ப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சோ இந்த வேர்ப் வர்றப்போ இது இந்த பக்கம் வந்துடும், ஆப்ஜெக்ட் முன்னாடி வரும். சோ ஆக்சுவலா இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் பிளஸ் அந்த ரெண்டு வேர்ப்புமே வந்துடும். இந்த பி வேர்ப்பும் தென் இந்த வேர்ப்பும் வந்துடும். சோ இதன் டைப் த கிராஃப் வெதர் the craft. So verb என்ன இருக்கு? இந்த வேர் இந்த இடத்துல கொண்டு வந்துடுறேன். சோ இங்க வரப்போ வேர் ஹார்வெஸ்டர். வேர் வந்தாவே இந்த ப்ரீவியஸ் கிளாஸ் we have seen வேர் மீன் யூ ரைட் ஹேர் பீன் ஏற்கனவே சொல்லியிருக்கணும். வாஸ்னாலும் ஹேர் பீன், வாஸ் அப்படின்னாலும் ஹேர் பீன், வேர் அப்படின்னாலும் ஹேர் பீன். சோ வேர் வந்ததுனால வேர் டு ரைட் ஹேர் பீன். So had been harvested. இன்ன சென்டென்ஸ்க்கு இதுக்கு முன்னாடி பின்னாடி நிறைய இருக்கு, பட் எது முக்கியமோ அதை மட்டும் எடுத்துருக்கு. சோ இந்த வேர் டேரோ மார்க் போட்ட இடத்துல வந்துடும், இந்த ஆப்ஜெக்ட் முன்னாடி வந்துடும். சோ வெதர் த கிராஃப்ட் ஹேட் பீன் ஹார்வெஸ்டர். சோ திஸ் பார்ட்லி ஆன்சர். ஓகே, ஃபுல் ஆன்சர் நான் சென்டென்ஸ் கொடுக்குறேன். Now come to the next one. Do the children drink milk? அப்போ இந்த இடத்துல டூன் வந்துருக்கு. டூன் வந்ததுனால யூ ஸ்டார்ட் வித் இஃப். கண்டிஷன் என்ன வரணும்? ஓகே இஃப். சோ இந்த ஆப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் எழுதிங்க. ஆப்ஜெக்ட் யூ ரைட் இட் ஃபர்ஸ்ட். வெதர் த சில்ட்ரன் இஃப் அப்படிங்கறத வெதர்னு எழுதி பண்ணாங்க. Here you can use the spelling weather. Weather ne use panna, if ne use pannikalam. Okay, just write weather. We can see her. So weather, the children இந்த வேர்ப் எங்க வந்துடும்? இங்க வரும், இந்த இடத்துக்கு வரும். சோ டூ பிளஸ் ட்ரிங்க். சோ டூ பிளஸ் ட்ரிங்க் அப்படின்னா ட்ரிங்கே தான், DRINK. தட் மீன்ஸ் ட்ரிங்க் இட் செல்ஃப். அப்போ பிரசன்ட் டென்ஸ் இருக்கு. பிரசன்ட் டென்ஸ் அப்படின்னா இங்க என்ன மாதிரி நமக்கு பாஸ்ட் டென்ஸா மாறும். இந்த இம்பார்ட்டிங் வேர்ப் வெளியில செட் அப்படின்னு வந்திருந்தா இந்த பிரசன்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸா மாறும். வெதர் த சில்ட்ரன் ட்ராங்க் the milk.
whether the children track the main and do and the rendering combined money for the present tense for present tense are like a past tense in the reporting verb in the very like set up in the now come to the third one. Is your father happy? So in the your father. This is the object of the day. So this is the ease and the best. So, you are in the place. Suppose his father, my father, her father. According to the sentence, I am in the place. I am in the place. My father. So, in the beginning, you are writing whether. Full sentence is in the place. So, please don't confuse it. So, whether. My father, his father, her father, according to the situation. Whether my father is from the present tense, so you are changing into past and when set is given as a reporting verb. So whether my father was happy. In importance put to is whether. அப்புறம் இங்க இருக்கிற வேர்ப் வந்து இந்த ஆப்ஜெக்டை தாண்டி இந்த இடத்துக்கு வந்துடும். நெக்ஸ்ட் ஹாவ் யூ ஹியர், இந்த ஹாவ் எங்க வந்துடணும், இந்த இடத்துக்கு கொண்டு அண்ட் யூ ரைட் யூ யூ அப்படிங்கிறது இந்த இடத்துல ஹி அப்படின்னு மாத்திக்கலாம். அக்கார்டிங் டு த சிச்சுவேஷன். ஸோ இந்த பிகினிங்ல வாட் யூ ஆர் ரைட்டிங் வெதர். ஸோ வெதர் ஹி இவங்கிறது ஹீன் சேஞ்ச் பண்ணிட்டோம். ஹி ஷி எனிவே யூ ஆர் ரைட்டிங் அக்கார்டிங் டு சிச்சுவேஷன். இந்த இடத்துல ஹாவ் வந்து இந்த இடத்துல கொண்டு வந்துடும். ஸோ ஹாவ் ஹியர் ஆக்சுவலாக இந்த இடத்துல இருக்கக்கூடியது ஹாவ் ஹியர். அப்போ ஹாவ் வந்து என்ன மாறும், ஹேட் மாறும். ஸோ வெதர் ஹி ஹேட் ஹியர், ஸோ வெதர் ஹி ஹேட் ஹியர். Then next one, can't the mechanic say, can't the mechanic say. So, in the verb, அங்கே அப்படியே நம்ம இந்த இடத்துல இந்த சே இதுவும் verb தான். This also, இது வந்து மெயின் verb. நமக்கு இந்த ஆக்டிவ் verb நம்ம இங்கே அப்படியே இங்கே கொண்டு வந்துடும். இது வந்து ஆப்ஜெக்ட். அப்போ யூ ஸ்டார்ட் வித் த ஆப்ஜெக்ட். ஸோ வெதர் whether the mechanic can't in the present form the so you change into past form. Past form of matter of couldn't say எப்பவுமே ஒரு வார்த்தை தான் சேஞ்ச் பண்ணணும், நெக்ஸ்ட் வார்த்தை தான் சேஞ்ச் பண்ணப்பார். இது வந்து இதை ஃபாலோயிங் தான் கொண்டு வரப்போ திஸ் யூ ஷுட் நாட் சேஞ்ச் இட், இது ரைட் ஆஸ் இட் இஸ். காண்ட்ங்கிறது மட்டும் குடிட் அப்படின்னு மாத்திக்கிறேன். இப்ப ரீட் பண்ணி பாரு, வெதர் த மெக்கானிக் குடியன் சே. நவ் வி கம் டு த நெக்ஸ்ட் ஒன், வில் த மேனேஜர் கால். இப்போ இந்த விழுங்கத இந்த இடத்துக்கு கொண்டு வந்துரு. இந்த ஆப்ஜெக்ட் வந்து மேனேஜர். ஸோ நவ் யூ சேஞ்சிட்ட வெதர் வெதர் த மேனேஜர். இந்த வில் வந்து பிரசன்ட் ஃபார்ம்ல இருக்கு. ஸோ இட் சேஞ்ச் இன்டு பாஸ்ட் ஃபார்ம். வெதர் த மேனேஜர் வுட் கால். கால் வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாது. திஸ் யூ ரைட் ஆஸ் இட் இஸ். ஸோ வெதர் த மேனேஜர் வுட் கால். நவ் ஆர் யூ சாட்டிஸ்ஃபைட்? யா. ஸோ இதை வந்து இந்த பக்கம் ப்ளே பண்ணுங்க. இந்த இடத்துல யூன் இருக்கு, அதை கூட நம்ம ஹி ஹீன் மாத்திக்கலாம். ஷி satisfied.
சோ இது வந்து நமக்கு ஏற்கனவே இந்த பக்கம் என்ன இருக்கோ அதுல வெதர் பிகின் பண்ணி இந்த ஆர்பிட் ஃபர்ஸ்ட் எழுதிட்டு தென் யூ ஆர் ரைட்டிங் த ரிமைனிங் ஒன் அக்கார்டிங் டு த கண்டிஷன்.